ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்தித்தௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஹேதவே திரைமயாய திரிபுணாத்மனே நமக ஸோ போன கிளாஸில் வந்து அந்த ரமணியாஹா பிரசசு ஆலாபாக அவளுடைய அந்த ஆலாபங்கள் பலவிதமான ஆலாபங்கள் அதை வந்து இது பண்ணின்றிருந்தா ததாஹி ததாகி துவரித்த கவனே படிமம

மதன வருது <im expands progressing> <im> <melted after> <yahoo> <imovicarsi> <simulations> பட் இது வரைக்கும் முதல்ல சொல்லிடுறேன் ததாகி அதாவது ஒத்தருக்கு ஒத்தர் மாற்றி மாத்தி அங்கே இருக்கிற ஸ்திரீகள் வந்து பலவிதமான ஆலாபங்கள் அது வந்து ஒரு புரோற்சாகபூர்வமாக சில ஆலாபங்கள் இருக்குது சிலது பரிகாசமாக இருக்குது சிலது வந்து ஒரே பொறாமையோடு இருக்குது சில சிலது வந்து ஒரு மன்மத கேள்வியோடு இருக்கு இந்த மாதிரி போன பேராகிராஃபில் சொல்லி முடிச்சோம் ஸோ இதுல ஒத்த ஒருத்தரை பார்த்து பலவிதமா சொல்லிக்கிறாள் அதாவது கான்டெக்ட் என்ன இங்கே சந்திராபீடன் வரர் அவரை பார்க்கறதுக்கு இந்த ஸ்திரீகள்லாம் வெளில வந்துட்டுருக்கா அந்த ஸ்திரீகளனுடைய மனோபாவம் எப்படிலாம் இருக்குங்கிறத சொல்றதுதான் இந்த ரெண்டு போன பேராகிராஃப் இந்த பேராகிராஃப் எல்லாமே ததாகி துவரித்த மாமபி பிரதிபாலைய ஏ துவரித்தகமனே வேகமாக போகிறவளே போறவளே நீ வந்து என்னையும் மாமபி பிரதிபாலைய எனக்கோசரம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறா தர்ஷன உண்மத்தே கிரகான உத்தரியம் தர்ஷன உண்மத்தே அப்படின்னா அவரை சந்திராபீடனை தர்சனம் பண்ணுறதுல ஒரு ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு பித்து பிடிச்சவ மாதிரி அவனை பார்க்கணும்னு உட்காந்துருக்கிய இருக்கிய இருக்கிய உன்னுடைய உத்தரியம் நீ மேலே போட்டுருக்கிற அந்த சஸ்திரமானது கீழே விழுந்துருத்து அதை பிடிச்சிக்கோ ஒழுங்கா அப்படிங்கிறா சபலே உள்ளாசைய அலக அலகலதாம் ஆனன அவலம்பினியும் ஸோ ஆனன அவலம்பினியும் அலகலதாம் உல்லாசைய ஸோ வந்து ஹே சப்பலே சப்பல புத்தியோடு இருக்கிறவளே சஞ்சலமாக இருக்கின்ற சுபாவத்தோடு இருக்கிறவளே உன்னுடைய முகத்துக்கு மேலே இருக்கிற அந்த அலக்கம் அதுலேருந்து அவனோட தலைமுடி வந்து விழருது அந்த முகத்து மேலே அதை வந்து தள்ளிக்கோ அப்படிங்கிறா உல்லாசைய அப்படின்னா அதை தூரி குருன்னு அர்த்தம் அதை தள்ளிக்கோ அப்படிங்கிறா அப்புறம் மூடே சந்திரலேகாம் உபாகரா சந்திரலேகாம்ங்கிறது நெத்தி சுட்டி அந்த நெத்தி சுட்டியை வந்து முட்டாளே உன்னுடைய அந்த சந்திரலேகா அது வந்து நீ வந்து இப்படி வேக வேகமாக போகிறதுனால அதை அசைஞ்சு தொங்குற மாதிரி இருக்குது அதை வந்து சரியாக போட்டுக்கோ அதை எடுத்துக்கோ உபாகரை அப்படிங்கிறது அதை எடுத்துக்கோ அதுக்கப்புறம் உபஹார குசும ஸ்கலித ஸ்கலித சரணா பதசி மதனாந்தே மதனாந்தே ஏ காமத்தினால ரொம்ப பொட்டையாக்கப்பட்டவளே அந்த பிளைண்ட் ஆக்கப்பட்டவளே நீ என்ன இது அதாவது உபகார குசுமஸ் ஸ்கலித சரணா பதசி பூஜை பூஜைக்கோசரம் கோசரம் எடுத்துட்டு வர அந்த பூக்களை வந்து உன்னுடைய காலில் போட்டு இருக்க பார்த்துக்கோ அதுக்கப்புறம் சம்யமய மத மத நிச்சேதனே கேசபாசம் ஸோ கேசபாசம் கேசபாஷம் சம்யம சம்யமய அதாவது மத நிச்சேதனே மதன மதத்தினால மதனத்தினால ஒரு மத்தமா இருக்கின்ற ஒரு சித்தத்தோடு இருக்கின்றவளே ஒன்னுடைய அந்த கேச பாசம் உன்னுடைய தலமுடைய சமயமய அப்படின்னா கட்டிக்கோ டை பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம் உக்ஷிப சந்திராபீட தர்ஷன வியசனினி காஞ்சி தாமகம் ஸோ சந்திராபீட தர்ஷ தர்ஷன வியசனினி சந்திராபீடனை பார்க்க வேண்டும் என்கின்றதில் என்கின்ற ஒரு வேலையில் வியசனி நீ அப்படின்னா ஜென்ரலி ஈடுபட்டு கொண்டு இருப்பவள்னு அர்த்தம் இந்த இடத்துல ரொம்ப துடிச்சு துடிக்கிற சந்திராபீடனை பார்க்கணும்னு ரொம்ப துடிக்கின்ற வளான நீ உன்னுடைய அந்த காஞ்சி தாமகம் நீ இடுப்புல போட்டுருக்கிற அந்த ஒட்டியானத்தை தூக்கிக்கோ அதை வந்து கீழே இறங்கிட்டே வருது இடுப்புலேருந்து அவனை பார்க்கணுங்கிற ஒரு உத்கண்டால நீ வந்து அதை கவனிக்காம விட்டுன்ட்ருக்க அதை மேலே இழுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் உட்சற்பைய பாப்பே கபோல தோலாயுதம் கர்ணபல்லவம் சை ஹே பாப்பே பாப்பேன்னா பாப்பின்னு அட்ரெஸ் பண்ணுறா ஒத்தி ஒத்தியை உன்னுடைய கபோலம் உன்னுடைய அந்த கண்ட பிரதேசத்தில் ஆடுகின்ற அந்த அந்த காதில் வந்து அவள் வந்து அந்த கர்ண பல்லவம் அந்த காதில் வந்து அந்த இது போட்டுருக்கா தொங்கட்டாம் போட்டுன்ட்ருக்கா அது வந்து அவளுடைய கபோலம் அவளுடைய அந்த சீக்ஸ்ல கண்ட பிரதேசத்துல ஆடின்ட்டு இருக்கு டோலாயுதம் டோலாயுதம் சோ அதை வந்து உச்சர்ப்பைய அதை வந்து ஒழுங்கா சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மேலபடிங்கோ உம் அஹிருதையே ஆஹ் அஹிருதையே குருஹான நிபத்தித்தம் தந்தபுத்திரம் யௌவன உண்மத்தி விலோக்கியத்தே ஜனேன கதையை

அதை வந்து கிருஹான கீழ நிபதித்தம் தந்தபத்திரம் கீழே விழுந்த அந்த தந்தபத்திரத்தை எடுத்துக்கோ யௌவன உண்மத்தே யௌவனத்தில் யௌவன மதத்தோடு இருக்கின்றவளே ஜனேன விலோக்கியசே மக்களால் பார்க்கப்படுகிறது எது உன்னுடைய பயோதர பாரம் அதை ஸ்தகைய அதை கவர் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் அபகத்த லஜ்ஜே பூதம் அபகத்த லஜ்ஜேட்டோடு லஜ்ஜாவே இல்லாமல் இருக்கின்றியே நீ வந்து அந்த அந்த வஸ்திரம் உன்னுடையது சிதிலி பூதம் அது வந்து இது நழுவி நழுவி நுடுத்து அதை எடுத்துக்கோ ஒழுங்கா போட்டுக்கோ ஆக்கலைய ஆக்கலைய அதை ஒழுங்கா போட்டுக்கோ அப்படிங்கிறார் அப்படிங்கிறா அதுக்கப்புறம் மேல பிடிங்க धृतकरम hmm. आगम्यता hmm. कुतूहलिनी देहि नृप दर्शनांतरम hmm. असंतुष्टे कियत आलोक्यसे सरल हृदये परिजनम अपेक्षस्व पिशाची गलित उत्तरिया हस्यसे जनेन hmm. राग आवृत नयने पश्यसि न सखी जनम ओके सो okay. so, मेल अलीक मुग्धे धृत तरम आगम्यता अलीक मुग्धे अब பொய்யால் ஒரு முக்தபாவம் முக்தா ரொம்ப ஒரு இன்னோசன்ட்டு மாதிரி உன்னோடைய அலீகம்னாலே பொய் அந்த பொய்ய பிரகட்டனம் பொய்யை வச்சுட்டு நீ ரொம்ப மு முக்தாய் ரொம்ப ஒரு மு முக்தா ஸ்வபாவத்தோடு இருக்கின்றவள இ இருக்கின்றவாக நீ எக்ஸிபிட் பண்ணிட்டுருக்கேன் உடனே துருததரம் ஆகம்யதாம் வா அப்படின்னு சொல்கிறாள் அதுக்கப்புறம் குதூஹலி குதூஹலினி தேஹி நிருப தர்ஷனாந்தனம் ஸோ வந்து ரொம்ப வந்து அந்த அவனை பார்க்கணுன்னு ரொம்ப ஒரு குதூகலத்தோடு இருக்கியே எனக்கும் வந்து அந்த நிருபனுடைய தர்சனத்தை காமி நானும் பார்க்குறேன் நீ மாத்திரம் பார்த்தா போகிறாது நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறா அதுக்கப்புறம் அசந்தஷ் அச அசந்துஷ்டே கீதாலோகே ஸோ அசந்துஷ்டே அதாவது அவனை பார்த்துட்டே இருக்க ஆனால் அவனுக்கு ஒரு திருப்திங்கிறது இல்லை ஸோ அதனாலே அ அதாவது இந்த ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்க்கும் ஒன்று ஒன்று மீனிங் பொய் சொல்றா அதுக்கப்புறம் வந்து அவனுடைய இதுல அந்த மதன சித்தத்திலே ஈடுபட்டு இருக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்திரீயும் ஒவ்வொரு சுபாவத்தோட இருக்கா தான் நம்ம அந்த லாஸ்ட் கிளாஸ்ல முடிக்கும் போது பார்த்தோம் ஆதர்சமயானிவ சலீலமயானிவ இந்த மாதிரி பல பலவிதமான ஸ்திரீகள் இருக்கான்னு பார்த்தோம் சோ அதனால இங்க அசந்துஷ்டே அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கூட ஒரு திருப்தியே இல்ல எதுல திருப்தியே இல்லை அப்படின்னா கேத ஆலோகசே எவ்வளவு காலம் அவனை நீ பாத்துட்டே இருப்ப அப்புறம் தரரை தரல ஹிருதையே பரிஜனம் அபேக்ஷஸ்வ ஸோ தர ரொம்ப சஞ்சலமான ஒரு மனசோட இருக்கிற இருக்கிறவளை கொஞ்சம் உன்னுடைய பரிஜனம் அப்படின்னா அவனுடைய உனக்கு சேவை பண்றால அவளுக்கும் ஒரு சான்ஸ் கொடு அவனை பாக்குறதுக்கு அவளுக்கு ஒரு அபேக்ஷ அவளுக்கும் வந்து கொஞ்சம் அவளை பொருட்டு கொஞ்சம் ஒரு அபேட்சி அப்படிங்கிறான் பிசாச்சி கலித உத்தரியா ஹஸ்யசே ஜனேன ஹே பிசாசி ஒரு பிசாசின்னு அவளோ தே கூப்பிடுறா நீ வந்து என்ன அப்படின்னா வந்து நீ வந்து உன்னுடைய மேலே போட்டு அந்த உத்தரியத்தை சரி பண்ணிக்கோ என்ன அது கீழே விழறதுனால என்ன ஆறுது அப்படின்னா ஜனேன ஹஸ்யசே மக்களினால் நீ வந்து கேளிக்கு உட்ப உண் உட்பட்டவளாக ஆகிறாய் சோ அதனால அதை வந்து சரி பண்ணிக்கோ அப்படிங்கிறா அப்புறம் ராகாவிருத்த நயனே பஷ்யசீன சகீஜனம் அப்படியே உன்னுடைய கண்ணானது ராகத்தினால ராகம்ங்கிறது அனுராகம் அனுராகத்தினால அஹ் ஆவருத்தமாக சூழப்பட்ட ஒரு கண்களோடு இருக்கின்றவர்களே அவனை எப்பவுமே பார்க்கணும்னு ஒரு ராகத்தோடு இருக்கின்றவளே நீ வந்து உனக்கு என்ன நான் சகிஜனும் பர்ஷியசி உன்னோட சகிகள் இங்கே இருக்கா அவளை கூடவா நீ பார்க்க மாட்டேன் ஏன்னா உன்னோடைய கண்கள் எப்பவுமே வந்து அவனை பார்க்கணும் அவன் அவன் விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஈடுபட்டு உனக்கு மற்றவா யாரும் கண்ணுக்கு போட புலப்படலையா அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அநேக அநேக பங்கி விகாரபூர்ணே துக்கம்

அகாரண ஆய அகாரணாய ஆச ஆயாசித்தகாரண ஜீவசி வந்து என்ன அப்படின்னா நீ வந்து இங்க வந்து என்ன நீ வந்து பலவிதமான ஒரு பங்கி விகார பூரணம் அப்படின்னா குட்டிலம் குட்டிலமான விகாரங்களோட இருந்து இருந்துட்டு இருக்கிற காரணத்தினால ஒரு காரணமும் இல்லாம தன்னுடைய ஹிருதயத்துக்கு நீயே வந்து கஷ்டத்தை கொடுத்துக்கற சரியா அகாரணம் துக்கம் அகாரண ஆயாசித ஹிருதயா ஜீவசி அதாவது நீ வந்து அவனை பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற பலவிதமான ஒரு பங்கி விகாரம் வங்கி விகாரம் அப்படிங்கிறது குட்டிலமான ஒரு சேஞ்சஸ் இன் யோர் மைண்டு அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா நிஷ்பிரயோஜனம் பிரயோஜனமே இல்லாம நீ வந்து ரொம்ப உன்னுடைய சித்தத்துக்கு உன்னோட ஹிருதயத்துக்கு துக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்க சரியா மித்யா விநீதே கிம் வியபதேச வீக்ஷிதைஹி நீ ரொம்ப வந்து மித்யா விநீதம் அப்படின்னா நீ ரொம்ப பொலைட்டு நீ ரொம்ப ஹம்புலுன்னு காமிச்சிக்கிற அது அத்தனையும் வந்து வியாதம் அது அத்தனையும் சலம் அது அஹ் ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னா கிம் வெபதேசம் வெபதேச வீக்ஷிதைஹி அப்படின்னா திருட்டுத்தனமாக என்னத்துக்கு பார்க்கற அதன் அதனால உனக்கு என்ன பலம் பலன் அப்படிங்கிறா அதனால கிம் வெபதேசம் வெபதேச வீக் விஸ்ரப்தம் ஆலோகையா விஸ்ரப்தம் ஆலோகைய அப்படின்னா நல்ல ஒரு ஒரு சங்கை இல்லாம தைரியமாக பாரு அப்படிங்கிறா அப்புறம் யௌவனசாலினி கிம் பீடயசி பயோதர பர பாரேன யௌவனத்தோட யௌவனசாலினி அப்படின்னாலே ஒரு உத்கிருஷ்ட யௌவனம் அதோட இருக்கின்றவளே நீ வந்து பயோதர பாரேன கிம் பீடயசி உன்னுடைய ஸ்தான்களுடைய அதனுடைய ஒரு பாரம் அதனால இடிக்க இடிச்சு எனக்கு வந்து என்ன ஒரு ஒரு வழியை கொடுக்குற அதி கோபனே புரதோபவ ரொம்ப ஒரு கோபத்தோட ஒரு குருத்த சுவாவத்தோட இருக்க பாரு நீ வந்து முன்னாடி போ அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் மச்சரிணி கிம் ஏகாக்கி நீர் உணர்ச்சி வாத்தாயனம் மச்சரிணி ரொம்ப ஒரு பொறாமையோடு இருக்க அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா அங்கே இருக்கிற வாத்தாயனம் அப்படிங்கிறது ஜன்னல் அது வழியா எல்லா ஜன்னல் எங்கே போய் ஜன்னல்ல நின்றாலும் நீ முன்னாடி நின்றுடுற நீ முன்னாடி நின்றுண்டு எங்களை எல்லாரையும் பிளாக் பண்ணிடுற ஸோ அதனால என்ன மச்சரிணி பொறாமையோடு இருப்பவளே கிம் ஏகாக்கினி வாத்தாயனம் ருணர்ச்சி ருணர்ச்சிங்கிறது பிளாக்கிங் த விண்டோ பிளாக்கிங் த வே

அனங்க பரவசே அனங்க பரவசம் சோ அந்த காமனுடைய பராதீனம் அதுக்கு பரா அதீனமாக ஆகப்பட்டவளே அதுக்கு அதுக்கு அதனுடைய வசத்துக்கு நீ மாட்டவளே நீ என்ன பண்ணுற மதியம் உத்தரிய அம்சுகம் உத்தரியதாம் நயதி ஸோ என்னுடைய நான் போட்டுருக்கிற என்னுடைய மேலாடை அதை வந்து ஒன்னுடைய ஒன்னுடையதுன்னு நினச்சிண்டு நீ இழுத்துன்னு போயின்னு இருக்க நீ ஒன்னுடையதையாவே ஆக்கின்ட்டுருக்க அப்படிங்கிற அதுக்கப்புறம் ராக ராக ஆசவ ஆசவமத்தை நிவாரய ஆத்மானம் ஸோ ராக ஆசவமத்தை அப்படின்னா ராகம் அனுராகம்ங்கிற ஒரு அந்த பிரேமபாவம் பாவம் அப்படிங்கிற ஒரு அசவம் ஆசவம் ஆசவக அப்படின்னா மத்தியம்னு போட்டிருக்காரு அப்படி ஒரு மத்தம் அப் அப்படி ஒரு போதை அதனால் அதோடு இருக்கின்றவளே நிவாரய ஆத்மானம் உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ உன்னுடைய மனசை வந்து நீயே கட்டுப்படு கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் உச்சித தைரிய விடப்பட்ட தைரியம் அப்படின்னா நீ வந்து என்ன பெரியவாளாம் இருக்கா அவ எதிர்க்க நீ வந்து ஓடி இருக்க உச்சித தைரியம்ங்கிறது இங்கே வந்து அவளுக்கு வந்து தைரியம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை என்ன அந்த உச்சிதமாக அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை வந்து விட்டுட்டும் நீ என்ன குருஜன சமக்ஷம் அந்த பெரியவாளாம் இருக்கிற இடத்துல நீ கிம் தாவசி எதுக்கு வந்து ஓடி இருக்க அந்த சந்திராபீட தர்ஷனாய மரியாதா முள்ளங்கிய தே தாவனம் ந உச்சிதம் இது பாவக அவனை பார்க்கணுங்கிறதுனால நீ வந்து உன்னோட உன்னுடைய செல்ஃப் எஸ்டீம் உன்னுடைய உனக்குன்னு ஒரு சில மரியாதைகள் இருக்குல்ல அதெல்லாம் விட்டுட்டும் நீ இந்த மாதிரி ஓடப்படாது அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் உள்ளசத் ஸ்வபாவே கிம் ஏவம் ஆக்குலி பவசி மு ஆக்குலி பவசி ஸோ உல்லசத் ஸ்வபாவே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு உன்னுடைய ஸ்வபாவத்தை வந்து வெளிப்படுத்துகிறவளே நீ வந்து ஏன் வந்து இப்படி வந்து ஆக்குலி பவசி ஐயோ அவனை பார்க்க முடியாதோ முடி மு முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட உன்னோட கஷ்டத்தை வந்து நீ ஏன் வந்து வெளிப்படுத்தாய் அப்படின்றா அதுக்கப்புறம் முக்தே நிகூஹஸ்வ த மதனஜ புலக ஜாலகம் மேலும் என்ன ஹே முக்தே நீ வந்து ரொம்ப முக்தா அப்படின்னாலே இட்ஸ் டைப் ஆஃப் நாய்கா இல்லையா ரொம்ப சரளமான ஒரு சுபாவத்தோட இருக்கின்றவளே அந்த காமஜ்வரத்தினால மதனன் மதனனுடைய ஒரு பீடா அதனால உண்டான ஒரு புலகஜாலகம் புலக ஜாலகம்ங்கிறது ஒரு ரோமாஞ்சகம் அந்த அதை வந்து நீ வந்து நிகூஹஸ்வ அதை வந்து நீ மறைச்சிக்கோ ஓபனா வந்து அதை காமச்சு காமிச்சுக்காத சரியா

அசாது அப்படிங்கிறது சத ஆச்சரணம்ங்கிறது கிடையாது அசாது ரொம்ப ஒரு அசுபம் அந்த மாதிரி ஒரு ஆச்சரணத்தோடு இருக்கின்றவளே நீ வந்து ஏவம் இவ்வாறாக கதம் எதிர்க்கோசரம் உத்தாம்யசி ரொம்ப வெக்ரமா இருக்க ரொம்ப வந்து இதம் தவ ஆச்சரணம் பாதிவர்த்திய விருத்தம் லோக அபவாத ஜனகம் ச பஷதித்தீதி அதனால வந்து அவனை வந்து பார்க்கணுங்கிறதுல இப்படி ஒரு உத்தேஜிதமா நீ இருக்காத ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான் அப்புறம் பகுவிகாரே அங்க பங்க வலன ஆயாசித மத்தியபாகா விரதா கித்தியசி சோ பகு விகாரே பலவிதமான விகாரங்கள் காம விகாரங்களோடு இருக்கின்றவளே நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா அவனை பார்க்கணுங்கிறதுனால உன்னுடைய அங்கங்கள அங்கங்களுக்கு ஒரு பங்காகா தேஷாம் வளனம் அதனால நீ வளைஞ்சி கிழிஞ்சி ஓடுற அதனால உன்னுடைய அந்த ஆயாசி எதுனா கஷ்டம் எதுக்கு வந்தது அப்படின்னா உன்னுடைய கட்டிப்பிரதேசத்துக்கு உன்னோட இடுப்புக்கு சோ அந்த மாதிரி விர்தா கித்யசே இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப வேஸ்டா வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்கின்னு சரியா தாதிஷம் ராஜசுத்தம் தொம் கதாபி பிராப்தும் ந சமர்த்தா பவிஷ்யசி இது தே அயம் வியாபார வர்த்தலப்பிரத இது நீ என்ன பண்ணாலும் அவன் வந்து ராஜபுத்திரன் அவனை வந்து நீ ஒன்றும் அடைய போறதில்லை அதுக்கு வந்து நீ இவ்வளோ ஒரு பரிசிரமம் பண்ணிண்டு அவனை தேடிண்டு ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சூன்யிருதயே ஸ்வஸ் ஸ்வபவனாத்து நிர்கதமபி ந ஆத்மானம் அவகச்சசி ஹே சூன்ய ஹ்தயே அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டா ஒரு செகண்டு தான் என்னங்கிறதே மறந்துட்டா அதனால் தன்னுடைய ஸ்வபவனாத்து நிர்கதமப்பி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளில வந்தபொழுதிலும் என்னன்னே எதுக்கு வந்திருக்கோம் என்ன அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு எண்ணத்தையே விட்டுட்டா நான் யார் அப்படிங்கிறதே மறந்துட்டுருக்காள் கௌதுகாவிஷ்டே விஸ்மிருத ஆசி அதாவது சந்திரா சந்திராபீடனை பார்க்கணும் அவன் ரூபத்தை வந்து பார்க்கணும் அந்த அவனுடைய தர்ஷனத்தில் ஒரு குதூகலமான ஒரு மனதோடு இருக்கின்ற நீ என்னன்னா நீ வந்து மூச்சு விடுறதுக்கு கூட மறந்து போயிட்ட அப்படின்னா மூச்சு விடாமல் இல்லை அந்த கான்சியஸா விடலன்னு அர்த்தம் சரியா விஸ்மிருதா ஆசி நிஸ்வசித்தும் அதுக்கப்புறம் அந்தசங்கல்ப அந்த சங்கல்ப ரச்சித ரத சமாகமகிமீலித லோச்சனே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மனசுக்குள்ளயே அந்த சங்கல்ப ரச்சித ரத சமாகம தன்னுடைய மனசுக்குள்ளேயே ஒரு சங்கல்பத்தை பண்ணிண்டு அந்த சுரத சமாகமம் அந்த ரத அந்த ரதி விஷய சமாகம்கிற அந்த சுகத்தை தன் மனசுலேயே நினச்சிண்டு தன்னை அப்படியே கண்ணை மூடின்ட்டு உட்காந்துட்டு இருக்கா கண்ணை மூடின்ட்டு இருக்கா ஸோ ஷீஸ் எல்லாத்தையும் வந்து அவள் வந்து ஷீ இஸ் ஏபிள் டு விஷுவலைஸ் வித்இன் ஹர் மைண்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவளே

மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கா அந்த அவனை அடைஞ்சுட்டோமோ அப்படிங்கிறது அந்தலேருந்து ஒரு சுகம்ங்கிறது கிடைக்கும் இல்லையா அதுக்கு அந்த சுகத்தினுடைய ஒரு ரசம் ஒரு ஆஹ்லாதம் அதனால நிமிலித்தம் மூடப்பட்ட லோச்சனை அதோட கண்ணை மூடின்னு இருக்கான் அதாவது அவனோட கால்பனிக சுகவஷாது நிமிலித்த நேத்திராம் காஞ்சன பத்தி கசியாச்சித்து உப்தி அவன் வந்து கால்பனிகமா நிஜமாவே அவனை வந்து அடைஞ்சு விடலை மனசுல நம்ம வந்து எப்படி வந்து பகவானை தியானம் பண்ணும்போது அதில் வந்து கம்ப்ளீட்டா லயிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு அந்த சங்கல்பம் அதுல நான் தான் அது நான் தான் அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு அந்த ஜீவாவத்திலேருந்து நம்ம அந்த இந்த 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 சுத்த பிரம்ம சைத்தன்யமும் நம்மளும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம கண்ணை மூடிண்டு எப்படி தியானம் பண்ணி அந்த ஒரு ஆனந்த ரசத்தில் நம்ம வந்து லயிப்போமோ அதுபோல் இங்கே வந்து அந்த பரமானந்த ரசம்ங்கிறது இல்லை இங்கே வந்து இவள் ஸ்ருங்கார பாவம் அதில் அப்படியே லயிச்சுட்டான் அதனால் அப்படியே கண்ண மூடின்ட்டுருக்கான்

நீ அப்படியே வந்து அதை அவனோட இதில் அப்படியே எனக்கு ஒரு கேள்வி ஆ அந்த அந்த மாதிரி நிமிலித்த லோச்சனை சமுன்மீலையோ லோச்சன யுகலம் நீ உன்னோட கண்கள் ரெண்டுத்தையும் அப்படியே தர ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிக்கிராமத்தி அயம் இந்த 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 ராஜகுமாரன் ராஜபுத்திரன் ஆனவன் இங்கே கோயிங் டு கிராஸ் இந்த இடத்துக்கு வரப்போறான் அதுக்கப்புறம் அனங்க அஹ் அனங்க ஷர பிரகார மூர்ச்சிதே அனங்கனான அந்த மன்மதன் அவனுடைய சரம் வம்பு அவ அதனுடைய ஒரு பிரகாரம் அதை வந்து ஏறுதுனால மூர்ச்சிதே ரொம்ப ஒரு மூர்ச்சா மூர்ச்சாஸ்தித்தில இருக்கிறவளே ரவி கிரண நிவாரணாய குரு சிரசி உத்தரிய அம்சுக பல்லவம் சோ வந்து ரவி கிரணம் அந்த சூரியனுடைய கிரணம் வருது இவன் மேலே விழருது அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கோசரம்

ம் ஐ சதிவிரத கிரக கிரகிதே அதாவது நீ ஒரு பெரிய ஒரு சதிவிரதம் ஒரு பதிவிரத அப்படிங்கிற ஒரு கிரகத்தினால் பீடிக்கப்பட்டவளே நீ வந்து என்ன திர்டவ்யம் அபஷ்யந்தி எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கவில்லை லோச்சன யுகலம் வஞ்சயசி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல கண்ட திரஷ்டவியம் அபஷ்யந்தி எதை பார்க்கணுமோ எது பார்க்கத்துக்கு திரஷ்டவியமோ உகுந்ததோ அதை அபஷந்தி பார்க்காம இருந்து கொண்டு என்ன பண்ற லோச்சனயுகலம் வஞ்சயசி உன் கண்கள் ரெண்டுத்துக்குமே நீ வஞ்சிக்கிற மேல பள்ளி அதன்யே அதாசி பரபுருஷ தர்சன பரிகார உம் அதன்யே ஒரே அதன்யே அப்படின்னா பாகியம் செய்யாத வழி ஹதாசி பரபுருஷ அதர்ஷன விரதன அதாவது சில ஸ்திரீகள் வந்து கல்யாணம் ஆகிட்டும் இருப்பா ஸ்டில்ல வந்து அவளை வந்து சந்திராபீடனை பார்க்கணும்னு கூட வந்திருக்கா அதனால வேற ஒரு புருஷனை பார்க்க முடியாதுன்னு பல பிரதிஜையை இருக்க அதெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாம் போய்ட போகிறது அந்த அந்த பிரதிஜையெல்லாம் இப்போ வந்து போயிடுறது பரபுருஷ அர்தர்ஷன ஹதாசி பரபுருஷனை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விரதம் எடுத்துண்டல அதால நீ ஹதாசி நீ வந்து இப்ப வஞ்சிக்கப்பட்டவளாக ஆகிவிட்டார் அதுக்கப்புறம் மகரத்வஜம் மகரத்வஜ பிரசீத பிரசீத அப்படின்னா ஹேசக்கி ரொம்ப பிரசன்னமாயிரு உத்திஷ்ட எழுந்துக்கோ என்ன அப்படின்னா பஷ்ய பாரு ரதி விரகிதம் சாட்சாத்து பகவந்தம் அக்ரஹீத மகரத்வஜம் மகரத்வஜம் ரதி விரகிதம் ரதி இல்லாத மகரத்வஜமும் இல்லாத சாட்சாத்து அந்த காமதேவனே உனக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கான் இந்த குமாரன் அவனை பார் பஷ்ய ரதி விரகிதம் சாட்சாத்து ரத்திவிக விரகிதம் பகவந்தம் அக்ரீஹீத மகரத்வஜம் அவனுக்கு வந்து மகரத்வஜத்தை எடுத்துக்கொண்டாத ஒரு மகரத்வஜன் மகரத்வஜங்கிறது இங்கே ஒரு மகரத்வஜம்ங்கிறது அந்த துவஜத்துக்கு போகுது அதாவது கொடி இல்லாத ரதி இல்லாத ஒரு மன்மத்தன் எப்படி இருப்பானோ அந்த மன்மத்தனானவன் அந்த மகரத்வஜனானவன் இவன் தான் அதைப் பாரு அவனை பாரு சரியா அதுக்கப்புறம் யம் அப்பலிளீரே சிரசி திமிரா நவிக்கலாபீசுமேகர அபிலட்சே அபிலட்சசே அயம் அய்ய அதாவது இவன் சிதபத்திரம் அவன் வெண் வெஞ்சாமலைக்கொடியானது இருக்கு அந்த வெஞ்சாமர கொடிக்கு கீழே அவனுடைய அந்த தலை இருக்கு அந்த தலை முடிங்கிறது கருப்பாக இருக்குது அதுக்கு மேலே அவன் வந்து அந்த மாலத்தி புஷ்பம் வந்து வச்சுட்டு இருக்கான் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த இருட்டை அழிக்கிறதுக்கோசரம் அந்த திமிர சங்கா தக சசிகர கலாபக அந்தகாரத்தை வந்து நாசம் பண்ணணும் அ அழிக்கிறதுக்கோசரம் வந்த ஒரு சந்திரன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாலதி குசும சேகர அபிலக்ஷே இவன் தலையில் அணிந்துட்டுருக்கிற அந்த மாலதி குசும குசுமமானது அப்படி காட்சி அளிக்கிறது சரியா இங்கே வந்து அயம் அஸ்ய இந்த இந்த சந்திராபீடசிய சிதாத்த பத்திரனை அவனுடைய சிதம்ங்கிறது வெண் வெண் வெள்ளை ஆத்த ஆத அந்த வெஞ்சாமரை கொடை கொடை அதனுடைய அந்தரேனை அதனுடைய நடுவில் மிடில்ல அதுக்கு அதாவது மேலே குடை இருக்கு கீழே தலை இருக்கு அது ரெண்டுத்துக்கு நடுவுல அலிகுல நீலே சிரசி அதாவது அலிகுலம் அப்படிங்கிறது பிரமரகுலம் அந்த பிரமரகுலத்துக்கு நீலம்ங்கிறது இங்க கருப்புன்னு வச்சுக்கோங்க அந்த கருப்பு அது அப் அந்த பிரமரகுலத்துக்கு என்ன ஒரு கருப்புத்தன்மை இருக்குமோ அது போல கருப்பு வர்ணத்தோட இருக்கின்ற சிரசி அவனுடைய மூர்தினி தலையில் அயம் புரோதிருஷியமான எனது மாலதி குசுமசேகரக அந்த மாலதி புஷ்பம் ஜாதி புஷ்பத்தை தன்னோட ஷிரோபூஷணமாக வைத்து கொண்டு இருக்கிறான் அது எப்படி இருக்குது அப்படின்னா திமிர சங்கா நிபதி நிபதித்த அந்தகார பிரமேண நிபதித்த அதோ தேசே தமோவினாசாய ஆகத்த எது சசிர கலா சசிர அஞ்ச சந்திரனுடைய அந்த கிரணங்கள் அதனுடைய ஒரு சமூகம் போல காணப்படுகிறது சரியா இங்கே வந்து அலி அலிக்குல நிலினேங்கிற இடத்துல லுப்தோப்பமானு போட்டிருக்கார் திமிரசங்கா நிபதித்தாங்கிற இடத்துல அந்த சங்கான்னு வந்ததுனால பிராந்திமந்த அலங்காரம்னு போட்டிருக்கார் திமிரசிய சசிகிரண நாசியத்துவாத்து தச்சையாக தத் விநாசித்தும் நிபதித்த இவ இது உத்ரேக்ஷா சரியா திமிரமானது சந்திரனுடைய கிரணத்தினால் நாசத்தை அடைய அடைந்துவிடும் அப்படிங்கிறதுனால தச்சையாக தத் வினாசித்தும் நிபதிதாக இவ அந்த திமிரத்தை வந்து சந்திரன் வந்து அழிக்கிறதுக்கு வந்த வந்தது போல இவன் தலையில் இருக்கின்ற இந்த ஜாதி புஷ்பம் இந்த இந்த மாலத்தி புஷ்பமானது காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் சரியா மேலே ஏந்த ரெண்டு சொன்னோம் இது அந்த பிராந்திமத்துக்கு அப்புறம் உ்பிரேक्षा ஆமா உ்பிரேक्षा நிபதිතஹ ஈவங்கர இடத்துல உ்பிரேक्षा சொல்றேன் உ்பிரேक्षा ஆமா என்னtriangleleft ஆமா ஆமா மேல படிகா ஆ படி ஏதத்स्य கர்ணாபரணம் கர்ணாபரண மறகதப்ரபாஸ் ஷ்யாமாயితம் உபரಚಿತ விகஜ காதுல கருணாபரணம் அவன் காதல போட்டு அந்த ஆபரணம் அது வந்து ஆகப்பட்டிருக்கு மரகதமணி யா பிரபா அந்த காந்தி தயா ஷியாமாயுதம் அவனுடைய கபோல பிரதேசம் அதனால அதனால கருப்பாக்கப்பட்ட அந்த சந்திராபீடனுடைய கபோலத்தலம் அவனுடைய கண்டஸ்தலம் அதனால அது எப்படி இருக்கு அப்படின்னா அங்க வந்து உபரட்சித்தாக நிர்மிதாக ஒரு ஷிரீஷ குஷ்மம் குசுமம் அதை அது விரிஞ்ச சிரீஷ புஷ்பத்தினுடைய அதனால் ஆக்கப்பட்ட ஒரு கரணபூர்வம் போல அது வந்து காட்சி அளித்து தான் இங்கே வந்து ஷியாமாயுத்தம்ங்கிற இடத்துல கெந்த உப்பமா அதாவது நம்ம அந்த பேர் என்ன பிரத்யகங்களை வச்சுட்டு உப்பமா சொன்னுவா நம்ம பிரதாபுரத்தில படிச்சிருக்கோம் அலங்காரத்தில் அதுன்னு போட்டிருக்கார் நான் ஃபர்தராக செக் பண்ணால் தான் சொல்ல முடியும் சரியா உபரட்சித அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து உபரட்சித இத்தியாத உத்ரேக்ஷான்னு போட்டிருக்கார் பரஸ்பர அங்க அங்கி சங்கர சங்கர் அலங்கார சரியா